குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. திமுகவையும் சயின்டிபிக் ஊழலையும் பிரிக்கவே முடியாது. திமுகவையும் ரவுடித்தனத்தையும் பிரிக்கவே முடியாது. திமுக ஆட்சியையும் கரண்ட் கட்டையும் பிரிக்கவே முடியாது. திமுக ஆட்சியையும் டாஸ்மாக் வருமானத்தையும் பிரிக்கவே முடியாது. இதுதான் இவர்கள் உருவாக்கியிருக்க இந்த திராவிட மாடல். இதுக்கு கேட்டிங்கன்னா சட்டமன்றத்தில் அவர் செந்தில் பாலாஜி இப்போ இந்த இப்போ நடந்த இந்த கூட்டத்தொடர் எல்லாத்துலேயும் யார் என்ன பிரச்சனையும் சொன்னாலும் சரி, எங்கள் இதில் அந்த இதில் டிரான்ஸ்ஃபார்மர் இது ஒர்க் ஆகலை, நீங்கள் அங்கே அதை சரி பண்ணணும், இங்கே சரி பண்ணணும், எது சொன்னாலும் எல்லாம் சரி செய்யப்படும், எல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னு அவர் கரெக்டாக அந்த பேப்பரில் எழுதி அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை வச்சு கரெக்டாக வாசிச்சிருவார். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல்லாம் இப்போ இருந்தால் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த செகண்ட் கூட கரண்ட் போகலாம். ஸ்டாண்ட்பைக்கு ஏதாவது வச்சுருக்கீங்கள? இருக்கு. ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இவர்கள் கரண்ட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுடைய நிர்வாக திறன் இன்மையை அது காட்டுது. இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, ஏடிஎம்கே வந்து இத்தனை ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை இத்தனை ரூபாய்க்கெல்லாம் வாங்குச்சு அப்படின்னா இவங்க அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அவங்க எத்தனை ரூபாய்க்கோ வாங்கினாலும் ஏடிஎம்கே வந்தா கரண்ட் பிரச்சனை வருதா? வருது. மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைனால அதுல ஷார்டேஜ் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. 2011 முடிஞ்ச உடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார். சட்டமன்றத்தில் சொல்ற, நீங்க 5 வருஷம் பொறுத்துக்கிட்டீங்க இந்த கரண்ட் பிரச்சனைக்கு, இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்கோங்க, நான் முற்றிலுமாக இந்த மின்சாரம் இன்மை பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்தவங்க வந்து முற்றிலுமாக 1 வருஷம் டைம் கேட்டவங்க, ஆறே ஆறு மாதம் மொத்தமாக கரண்ட் பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சார் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன், அதுக்கு பேர் தான் ஆளுமை. நீங்களாக உட்காந்துட்டு நாங்களே ஆளுமைன்னு கூவுறது ஆளுமை கிடையாது. அதுதான் நான் 1 வருஷத்தில் உனக்கு இவங்க 5 வருஷமாக வச்ச பிரச்சனையை 6 மாதத்தில் தீர்த்ததுக்கு பேர் தானே ஆளுமை, அதான நிர்வாகத்திறன். நீங்கள் நாங்கள் தீர்த்துருவோம் பிரச்சனையை. உங்கள் ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது? டாஸ்மாக் மேலே இருக்குது. 55,000 கோடி ரூபாயை 50,000 கோடி ரூபாயை நம்ம எப்படி வருமானத்தை பெருக்கலாம் டாஸ்மாக்லாங்கிறதுல மட்டும்தான் செந்தில் பாலாஜி கான்சன்ட்ரேட் பண்ணுறத ஒழிய இந்த மின்சார பிரச்சனையை இவங்களால் பண்ணவே முடியாது. இத்தனைக்கும் அல்டர்னேட்டிவ் எனர்ஜியில் இப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத சுற்றுச்சூழல் தொடர்பாக வேலை பார்க்குறவங்க இந்த அரசுக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து அணுமின் நிலைய மின்சாரத்தை மட்டும் சார்ந்திருக்காதிங்க, காற்றாலை, சூரிய மின்சாரம், இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் மின்சாரத்துக்கு போங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணாதவங்களே கிடையாது. ஏன்னா அதுலெலாம் போனால் துட்டு கிடைக்காது, இவங்களுக்கு கமிஷன் கிடைக்காது அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப இவர்கள் இந்த மரபு சாராத மின்சாரத்தையே இவங்க நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், இதில் ஏதோ பெரிய அளவுக்கு டீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை ஒருவேளை இந்த அறப்போர் இயக்கம் மாதிரி ஆட்கள் உயிரை கொடுத்து ரிஸ்க் எடுத்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னால் தான் அதுக்கப்புறம் இதை உட்காந்து நம்ம பேச முடியும். இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிறதுக்காக ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு. அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து MK ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளையும் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதாவது MK ஸ்டாலின் அவர்கள் மூலமாக எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும், குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, BRS, சந்திரசேகர் ராவ், இது மாதிரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இந்த காங்கிரஸ் கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் மிகப்பெரிய அளவில் இம்பாக்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்கெல்லாம் கூட்டணியில் சேருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மாநிலத்தோட பிரச்சனைகள்லேயே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து நிலக்கரி எடுக்க வந்த திட்டமே எங்களுக்கு தெரியாதுங்கிறது எங்களோட நாலேஜ் இல்லாமல் நடந்துருச்சு அப்படின்னு பேசுகின்ற ஒரு முதல்வரால் இந்தியாவோட ஒட்டுமொத்த பாலிடிக்ஸையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதெல்லாம் அது மிகப்பெரிய அறிவீன். ஃபருக் அப்துல்லா நம்புறாரு. எங்க ஒரு அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஒரு மேடை பேச்சுக்கு ஒரு மேடை அலங்காரத்துக்கு 1000 பொய் சொல்லலாம் சார். அதில் ஒரு 1001 பொய்யா தான் அன்னைக்கு ஃபருக் அப்துல்லா ஒரு சீனியர் லீடர் சொல்லிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். அது ஒரு மேடை அலங்காரத்துக்காக அந்த மார்ச் 1 அவர் பிறந்தநாள் கூட்டத்தில் அதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே ஸ்டாலின் அவர்களை விடவும் மூத்தவர், இவரை விடவும் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கின்ற ஒருத்தர்.
இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனாவார். அதை நம்ம ஒத்துக்கணும். இவரை விடவும் அவர் அறிவுஜீவி, அது எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்றைக்கி சவுத் இந்தியாவில் வந்து ஸ்டாலினை விடவும் பிஜேபியை வந்து கடுமையாக எல்லா இடங்களையும் எதிர்க்கிறவராக உங்களுக்கு தெலுங்கானா முதல்வர் இருக்கிறார் இல்லையா? அப்படிங்கும்போது இவர்கள் எல்லோர்த்தையும், இவர் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் சொன்னால், ஸ்டாலின் அவர்களுக்கும் தெலுங்கானா முதல்வருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லை? இப்போ இந்த முதல்வருடைய பிறந்தநாள் விழாக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வேற சொல்லியிருப்பாரோ? அது பிறந்தநாள் விழாங்கிறத விட அன்னைக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு அது காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு அது காங்கிரஸ் வந்து எடுத்த ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். எல்லார்த்தையும் அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அங்கேருந்து அந்த ஒரு கூட்டத்தை அப்படிங்கிறதுக்காக அது ஒருங்கிணைத்த ஒரு கூட்டமாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு நல்ல முயற்சி. அந்த நல்ல முயற்சியை வந்து ஸ்டாலின் அவர்களால் செய்து காட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஸ்டாலின் அது டைரெக்டாக இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது, பல தலைவர்கள் அதில் இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் உண்மையிலேயுமே மம்தா அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், உத்தரப்பிரதேசத்தில் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்க, மாயாவதிங்க நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் கூட போதும். அது பண்ணி இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த அளவு இந்த தடவை வந்து 24 எலெக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத, அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஏற்புடைய தலைவர் தானா அப்படிங்கிறதும் நமக்கு, ஏன்னா இவரோட எபிலிட்டி இவரோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனால இதை சொல்கிறேன். இப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் சிவகங்கையில் பேசியிருக்கிறாரு, தேர்தல் அரசியலை விட்டு நான் வந்து விலகுறேன், ஆனால் பாஜக வந்து சிவகங்கையில் தான், சிவகங்கையில் பாஜக தான் போட்டியிடணும், அதற்கான வேலைகளை இப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் தான் சிவகங்கையிலேருந்து போட்டியிடுவார் அப்படின்னு எல்லாருனாலும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு இந்த மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அது முதல் அரசியலில் இருக்காரா? இருக்காரு. 4-5 வருஷமாக அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவார், உடனே உயர்நீதிமன்றத்தில் யாராவது கேஸ் போடுவாங்க, உயர்நீதிமன்றம் உடனே அவர் சொல்லும், அவர் மனநல பிரச்சனை இருக்குது போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு உயர்நீதிமன்றமே சொல்லும். அந்தளவுக்கு தான் அவரோட அரசியல் இருக்குது. அவர் வந்து இனிமேல் வந்து என்னென்ன அரசியல் விட்டு விலக போகிறேன்னு சொன்னால், ஒன்றும் ஃபஸ்ட்டு பிரச்சனை அவரால் அண்ணாமலையே ஃபேஸ் பண்ண முடியல. அண்ணாமலை மாதிரி ஒரு ஜூனியர்கிட்ட போய் நம்ம வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு தன்மான பிரச்சனை. அப்புறம் கட்சியே அவரை ஓட்டம் ஓரம் கட்டிடுச்சு. ஏன்னா அவர் வந்து நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டதுனால அவரே தன்னோட மரியாதையை இழந்துட்டார். கட்சிக்குள்ளேயும் சரி வெளியே மக்கள்கிட்டையும் சரி அவரோட மரியாதை வந்துட்டார். யாரையுமே யாருமே அவர் கன்சிடர் பண்ணுறதில்ல. மீறி மீறி போனால் பத்திரிகையாளர்கள் அவர் எங்கேயாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல, அதனால் போய் அவர்கிட்ட மைக நிடி ஏதாவது சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்ங்கிறத அவர் எதையாவது ஒன்று உளறி வச்சுட்டு போவார் அப்படி தான். அந்த மாதிரியான ஒரு உளறலாக தான் நான் இதை பார்க்குறேன். வந்து நான் அரசியலை விட்டு போகிறேன், இவர் அரசியல் விட்டு போகிறதுனால உண்மையிலுமே யாருக்காவது ஒரு பைசா, அவருக்கே ஒரு பைசா நஷ்டம் கிடையாதுங்க, அவருக்குமே அது லாபம் தான். ஏன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு வேஷ்டியை துவைக்கணும், சட்டையை துவைச்சி போட்டு வரணும், ஒரு இதாக வந்து நிற்கணும், அதுக்கு ஒரு 5-10 ரூபா செலவு பண்ணணும் இல்லையா, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 50-100 ரூபா செலவு பண்ணிட்டு தானே வந்து கேமரா முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் மிச்சம் தானே. அதனால் அரசியலை விட்டு போகிறது அவருக்கே பெரிய லாபம், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் இது பர்சனலாக நல்லா கேக் வெட்டி தான் கொண்டாடணும், இதை வந்து எங்கேயாவது பட்டாசு வெடித்து கொண்டாடணும். அதனால் இவர் அரசியலை விட்டு போகிறதுனால இவரை வந்து ஏதோ சிவகங்கை மக்கள் இவர் தான் இந்த சிவகங்கையே காப்பாற்ற அந்த சாமி மாதிரிலாம் யாருமே நினைக்கல. அதனால் முதல் அவங்க வீட்டில் இருக்கவங்க அவர் அவர் பெற்ற பிள்ளைகள் அவரோட அரசியலை நம்புகிறாங்களாங்கிறதே தெரியல அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஒரு காமெடியான பர்சனாக தான் பார்க்க முடியுதே ஒழிய, அவர் அரசியல் விட்டு போகிறதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப காமெடியாக சிரிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன் பர்சனலாக. இப்போது இஸ்லாமிய சிறைவாசிகள் விவகாரம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளுடைய கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இந்த விவகாரத்தில் வந்து இப்போ சமீபத்தில் 2 இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து முன்வெளிதலைக்காக அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இவங்க 2 பேரும் வெளியிடுறதுனால வெளியே விடுறதுனால கம்யூனல் வயலன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களால வந்து ஒரு சமூக பதற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் வந்து சிறுபான்மையினர் மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் கடந்த தேர்தல் வாக்குறுதிகளில் கூட நாங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படியே நேர்மாறாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இந்த இஸ்லாமியர்களின் நண்பர்கள்னு திமுக செய்யறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை, மிகப்பெரிய இரட்டை வேஷம். இதை வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில்
ஒரு ஜீவோ போடுறாங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை தண்டனை 20 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கிறவங்கள வெளியே விடணும். மற்ற சிறை கைதிகள்லாம் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு போகிறாங்க வெளியே, ஆனால் இஸ்லாமிய சிறை கைதிகள் போகக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஜீவோவை இவங்க போடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, என்ஐஏக்கு போய் ஆதரவாக யார் சைன் பண்ணிட்டு வரா, என்ஐஏ சட்டத்துக்கு, தேசிய அந்த என்ஐஏ சட்டத்தில் போய் இவங்க திமுக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது, திமுகவோட எல்லா கூட்டணி கட்சிகள். அதான் அதனால என்ன ஆச்சு, கோவையில் ஒரு சிலிண்டர் வெடிக்குது. சிலிண்டர் வெடித்தது என்ன சொல்லிட்டாங்க, கோவை உக்கடம் போலீஸ் அதை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அது அண்ணாமலை தான் அதை ஃபஸ்ட்டு பேசி கிளப்பி விடுறாரு. அது பெரிய குண்டு வெடிப்பு, அது சிலிண்டர் வெடிப்பை பெரிய குண்டு வெடிப்பாக மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதன் பிறகு நடத்தப்பட்ட அந்த எண்ணெயை வச்சு நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட ஒரு 140க்கு மேற்பட்ட இளைஞர்கள் சிறையில் இருக்காங்க. அது யாரால, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. இங்கிட்ட ஒரு 147 ஸ்பெஷலாக போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு கோயம்புத்தூரில். அப்போ உண்மையிலுமே இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னா அது திமுக தான். இது ஏன்னா இந்த மாதிரி மதத்தை வந்து முன்னிறுத்தி காரணமாக வச்சு ஏடிஎம்கே அரசியல் பண்ணதில்லை. இவங்க பாஜகக்காரர்கள் கூட உங்களுக்கு நீதிமன்றத்தில் போய் இப்படி ரெண்டு இஸ்லாமிய சிறை கைதிகள் இத்தனைக்கு அவங்க 14 வருஷம் தான் உங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதையும் தாண்டி அவர்கள் அடுத்த ஒரு 14 வருஷம் கிட்டத்தட்ட இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு தண்டனை அவங்க அனுபவிக்க போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும்ல சார், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும்ல, அந்த சிறைக்குள்ளேயே இருந்ததுனால இத்தனை வருஷம் இருந்ததுனால குடும்பத்தை இழந்து எமோஷனலாக அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு எவ்வளோ உணர்வு ரீதியாக அவங்க எவ்வளோ வாழ்க்கையை இழந்திருப்பான். அப்போ அவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை இழந்த சிறையில் இருந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் மீட்டு தர முடியாது, யாராலையுமே மீட்டு தர முடியாது. அப்படிங்கும்போது கடைசி காலத்தை அவங்க போய் குடும்பத்தோடு கழிச்சுக்கிறது உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆகிடப்போகுது, அவங்க எல்லாருமே இப்போ வெளியிட்ட சமூக பதட்டம் ஏற்படும் விளக்கத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்கிறாங்களே இல்லை, அதுதான் என்ன. அப்போ இது வந்து என்னன்னா பிஜேபி காரங்க அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் வந்து ரெண்டு அதுவும் 2 வயதானவங்க வெளியே வர்றதுனால இனிமேல் கூப்பிட்டு அவங்க வச்சு பதற்றத்தை உண்டு பண்ண முடியுமா, இனிமேல் வந்து அவர்கள் இவர்களெல்லாம் கற்பனை செய்கிற மாதிரி தீவிரவாத அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து வேலை பார்க்க முடியுமா. அப்போது நம்ம வந்து ஒரு நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுங்கள், அவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, மத ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, இது வந்து அதான் சொல்கிறேன். அந்த ஒரு வலதுசாரி பாஜக காரம் கூட சொல்ல தயங்குகின்ற ஒரு விஷயத்தை திமுக காரர்கள் நம்புகிறார்கள் என்றால், இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் என்ன நம்பிக்கையில் இந்த கட்சி நம்ம வந்து காப்பாற்றோன்னு நம்புகிறீங்க. உங்களுக்கு ஒரு 140 இளைஞர்களை இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே உள்ள சிறையில் தள்ளி போட்டிருக்குது, இந்த பக்கம் இப்படி ஒரு ஜீவோவை அவன் வெளியிடுறான், சரி அதை விட்டுட்டு உங்களுக்கு எங்கே போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறீங்க. நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துட்டீங்க சார் உச்சநீதிமன்றத்தில் இந்த இப்படின்னு, நாளைக்கு எல்லா நேரத்துலையும் தமிழக அரசோட இந்த பாயிண்ட் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு பேர்த்தோடு போயிட போகிறதில்ல, அடுத்து இன்றைக்கி எத்தனையோ சிறை கைதிகள் உள்ளே இருக்காங்க இல்லையா, அந்த கோவை கலவரத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணி இந்த விஷயத்த தான் போக போதும். யார் அப்பீலுக்கு போனாலும், யார் வந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டாலும், நான் இத்தனை வருஷத்தை 2 ஆயுள் தண்டனை நான் கழிச்சிட்டேன் கொடுங்க ஐயான்னு போட்டால் நீ போனால் இதைத்தான் பண்ணுவேன்னு நீதிபதி சொல்லுவார். எதாவது அவங்கள வெளியிடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஏன் அரசு வந்து வெளியிட மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகவோட சில சித்தாந்தங்களை திமுக மறைமுகமாக ஏற்றுக்கொண்டது, இல்லாத அதுக்கு பாஜகவை எதிர்த்து எதுவுமே இவங்களால் பண்ண முடியல. இரண்டாவது அவர்கள் வேற சிறை கீதிகள், இப்போ உங்களுக்கு இதே விஷயந்தான் வந்து இவர்களுக்கும் நடந்தது. ராஜீவ்காந்தி மரணத்தில் அந்த அவர்களுக்கும் காரர்களுக்கும் இதுதான் நடந்தபோது, அந்த 70 விடுதலையிலும் போதும் இம்மாதிரி பல விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நீதிமன்றம் தான் அவர்களை விடுவித்தது. இப்போ இந்த கேஸ்லேயும் வந்து இவர்கள் இப்படி சொன்ன போதும் நீதிமன்றம் உண்மையிலுமே கருணையாக இருந்ததுன்னா இவர்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ரீசன் போய் ஒரு அரசாங்கம் சொல்வது இருக்குது இல்லையா, இந்த பக்கம் என்னது இப்படி ஒரு ரீசன் சொல்கிறது, இந்த பக்கம் வந்து நான் தான் நண்பன் சொல்கிறது இருக்கு இல்லையா, இந்த இரட்டை வேடம் தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய மக்கள் உண்மையிலுமே இவர்கள் நம்மளுக்கு பாதுகாப்பானவர்களா, என்ஐஏல என்னைக்கு இவர்கள் சைன் பண்ணார்களோ அன்னைக்கே இவர்கள் சிறுபான்மை, அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்ற மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி யாருக்குமே இவர்கள் பாதுகாப்பானது. திமுகங்கிற ஒரு இயக்கம் வந்து ஓபிசி சாதிக்கான இயக்கம் அவ்வளோதான்.